ட்ரபிள் தாண்டி. ரிசல்ட் நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. பத்மா முகத்தை பாரு, எல்லும் கொள்ளும் வெடிக்குது. என்ன பத்மா, ரிப்போர்ட் பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? ரிப்போர்ட் நாம நினைக்கிற மாதிரி பாசிட்டிவா வராம நெகட்டிவ்னு வந்துருச்சா? சிவகாமி, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன அதட்டி என்ன பண்றது, ரிப்போர்ட்ல கோட்டை விட்டுட்டீங்களே. உன் கெட்ட எண்ணம் பலிக்காதுடி. அன்பரசி எனக்கும் அவருக்கும் பிறந்த பொண்ணு, அவ எங்க ரத்தம்? பத்மா குடுமா, இந்த ரிப்போர்ட்ட பார்த்ததும் ஆன்டி ஃப்ரீஸ் ஆகி நிக்கறாங்க. நீங்களும் என்னன்னா இப்படி ஷாக் ஆகி போய் நிக்கறீங்க? சம்டைம்ஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்றது வரலனா இப்படிதான் டிசாப்போயிண்ட் ஆக தானே செய்யும். அதுல என்ன இருக்கோ அத ஃபிராங்கா சொல்லிடுங்க. பரவாயில்லடிமா, அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. அவளோட கெட்ட எண்ணம் அப்படியே உங்கிட்டயே இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்லடி. இனிமே சந்திரசேகர் சாருக்கும் அன்பரசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சொல்றீங்க சத்தியமூர்த்தி சார்? அன்பரசி உங்களோட பேத்தியே இல்ல. சந்திரசேகர் சாரோட பொண்ணு இல்ல, ஜானகி மேடத்தோட பேத்தி இல்லைன்னு இனி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. சந்திரசேகர் சாரோட ரத்தம், அவரோட பொண்ணு தான் அன்பரசி. பயாலஜிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லிடுச்சு. நீ கும்பிடுற முருகன் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாருன்னு. என் அப்பா யாருன்னு என்கிட்ட கேக்கலனாலும் உன் மனசுல அந்த கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதில் அம்மா நான் சொல்லலனாலும் ஆஸ்பத்திரியில இருந்து வந்த ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. இதுதான் உண்மை அன்பரசி, இவருதான் உன் அப்பா. உன் அப்பாவோட தான் நீ இருக்க. நீ எப்பவும் இப்படி இருக்கணும்மா, நீ எப்பவும் இப்படி இருக்கணும். சார், நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்கா படிச்சிருப்பீங்க சார். அது எப்படி சார் ரிப்போர்ட் அந்த மாதிரி வரும்? ரிப்போர்ட்ட நல்லா பாருங்க சார். மேடம், என்ன என்ன இந்த ரிப்போர்ட்ட கூட படிக்க தெரியாதவன் நினைச்சீங்களா?
நான் சொன்ன வார்த்தை எதுவும் என் வார்த்தை இல்ல, எல்லாம் கடவுள் இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு சொன்ன வார்த்தை. திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, ரிசல்ட் பாசிட்டிவ். இனிமே அன்பரசி வெறும் அன்பரசி இல்ல, அன்பரசி சந்திரசேகர். அப்போ வழக்கம் போல என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்க? அதானே அனன்யா, நான் பணத்தை கொடுத்து மாத்தி வச்சேன்டி, இப்ப எப்படி மாறுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன பத்மா, உன்னோட சந்தேகம் இப்ப தீந்துருச்சு இல்ல? இனிமே நிச்சயதார்த்த நடத்த எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனி என்ன பிரச்சனை இருக்கு ஜானகி மேடம்? அதான் அன்பர்ஸ் உங்க வீட்டு பொண்ணுன்னு பக்காவா டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு இல்ல? என்ன பத்மா, நான் சொல்றது சரிதானே? இனி அவங்களோட நிச்சயதார்த்தத்தை அந்த ஆண்டவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படின்னா நம்ம குறிச்ச அதே தேதியில நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? நமக்கு ஓகேதான் சந்திரா, அவங்களுக்கும் ஓகேன்னா அதே தேதியில வச்சுக்கலாம். இனிமே எங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? எங்க எல்லாருக்கும் ஓகேதான், நிச்சயதார்த்த தேதி எல்லாம் இனி மாத்த வேண்டாம், அதே தேதியில வச்சுக்கலாம். எங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், எங்களுக்கு ஓகேதான். இனி நிச்சயதார்த்த தேதிய மாத்த வேண்டிய அவசியமே கடவுளே, என் பொண்ணுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷம் அவ வாழ்க்கை முழுசு நிலைச்சிருக்கணும். அண்ணனியா விடுமா? அங்கிள், நான் அன்பரசு கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் தனியா பேசலாமா? ஏன் விஸ்வா, இங்கேயே பேசலாமே. இல்லப்பா, கொஞ்சம் தனியா பேசணும். அன்பரசி போயிட்டு வா. அனன்யா இல்லடி. ஏ அனன்யா, சொன்ன கேளு அனன்யா. அனன்யா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கல. ஏய் நில்லடி, கூப்பிடுறது காதுல வாங்கிக்காம போயிட்டே இருக்க. மா, என்ன விட்டு, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கம் ஆயிடும். பாத்து இப்ப எதுக்கடி ரோட்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மானம் போகுதுடி. உள்ள அங்க என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீ மானம் போதுன்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்க. ரிசல்ட் நமக்கு சாதகமா வரும், அப்புறம் அந்த அன்பரசிய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா இங்க என்னன்னா, ஃபிக்ஸ் பண்ண டேட்ல எங்கேஜ்மெண்டே நடக்க போகுது. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல கை கோர்த்து நின்னுட்டு இருப்பாங்க. நான் ஜூஸ் கிளாஸோட எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலையை வெச்சிரு போல இருக்குமா. என்னடி, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? அந்த நர்ஸ் என்கிட்ட காசை வாங்கிட்டு ரிப்போர்ட்டை என் கண்ணு முன்னாடி தாண்டி மாத்தி வச்சா. ஆனா எப்படி ரிப்போர்ட் மாறி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆமா, மாத்துன மாறலன்னு சொல்லிக்கிட்டு காரணத்துக்கு மேல காரணம் சொல்லிக்கிட்டே இரு. நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்க போறதுல தெரிஞ்சு போச்சு. என்ன எப்படியாவது விட்டு தொலை, நான் போறேன். ஏய் நில்லடி, சொன்ன கேளு. அனன்யா இப்பவும் சொல்றேன், எதுவுமே நம்ம கைய விட்டு போகல. நல்லா கேட்டுக்கோ, அந்த பிச்சைக்காரிய எல்லார முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்தி அடிச்சு விரட்டுறண்டி. நான் எப்பவும் சொல்ற மாதிரி விஸ்வாவை உன் பக்கத்துல உட்கார வைக்கிறேன். அனன்யா பிளீஸ், என்ன நம்பு. மா, இப்படிலாம் பேசுறதுக்கு மட்டும் தான் நீ லாய்க்கி. அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. என்ன இவ, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா.
இவ கோபத்தை பார்த்தா ஏதாவது விபரீதமா பண்ணிடுவா போல இருக்கே. ஏ அனன்யா நில்லடி. என்ன அன்பரசினி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட தனியாக பேசுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா நீ என்ன கண்டுக்காமல் எதையோ யோசிச்சுட்ருக்க? அது இல்லை சார், எனக்கு இந்த ரிப்போர்ட் எப்படி பாசிட்டிவாக வந்துச்சுன்னு புரியவே இல்லை. நான் சந்திரசேகர் சாரோட பொண்ணே இல்லை, அப்புறம் எப்படி ரிப்போர்ட் இந்த மாதிரி வரும்? ஒரே குழப்பமாக இருக்குது சார். அதான் நான் அப்போவே சொன்னேன்ல, உனக்கு ரிப்போர்ட் பாசிட்டிவாக தான் வரும்னு. அதுதான் சார், எப்படி? சரி, இப்போ உனக்கு அந்த ரிப்போர்ட் எப்படி பாசிட்டிவா வந்துச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ம், சரி ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஆண்டி நீங்க வாங்க. வேணாம்ப்பா. அட வாங்க ஆண்டி. நான் அன்பரசி கூப்பிட்டு வந்ததே நீங்க பார்த்து பேசணுங்கிறதுக்காக தான். தம்பி வேண்டாம், அவளுக்கு தெரிஞ்சிட்டா அப்புறம் என்னால தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். நீங்க என்ன அவளுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை? நான் சொல்ற மாதிரி வாங்க. அன்பரசி, கேட்டு ஏன் ரிசல்ட் எப்படி மாறுச்சுன்னு, தோ அதுக்கு இவங்க தான் காரணம். இவங்களா? இவங்கன்னா இவங்க மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம்னு சொல்ல வந்தேன். இவங்க எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. சொல்ல போனா உனக்கு அம்மா மாதிரி தான். ஆமா, எனக்கு ஆண்டினா உனக்கு அம்மா மாதிரி தானே, அத சொன்னேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா? நல்லா இரு. சார், இவங்க இப்படி முகத்தை மூடி இருக்காங்க? அது அவங்க ட்ரெடிஷன், வெளியே வந்தா யாருக்குமே அவங்க முகம் காட்ட மாட்டாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. சார், நான் கேட்டதுக்கு நீங்க சரியான பதில் இன்னும் சொல்லல. அந்த ரிசல்ட் எப்படி பாசிட்டிவா வந்தது? ஐயோ அன்பரசி, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. அதான் ரிசல்ட் பாசிட்டிவா வந்துருச்சு இல்ல, விட. ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ரிசல்ட் மட்டும் நெகட்டிவா வந்திருந்தா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, உங்க குடும்பத்தை ஏமாத்தின குற்ற உணர்ச்சின்னு எல்லாம் சேர்ந்து எனக்கு கொன்னு இருக்கு சார். நீ இன்னொரு தடவை இப்படி பேசின அப்புறம் எனக்கு கோவம் வரும், பாத்துக்கோ. சார், உங்களுக்கு என் மேல இப்ப இருக்கிற நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்குமா? அன்பரசி, நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த தேவதை. உன்னை வாழ்க்கை முழுக்க கொண்டாடுவேனே தவிர எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன். அப்படி விட்டா அடுத்த நிமிஷம் என் உடம்புல உயிர் இருக்காது. உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது சார். நீங்க இப்படி எல்லாம் பேசவே கூடாது. அன்பரசி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். டே விஸ்வா, இதுதான் சரியான டைம், விட்டுறாத, ப்ரொபோஸ் பண்ணிடு. இனி லைஃப்ல என்ன இருக்கு? போயும் போயும் யாருன்னே தெரியாத அந்த பிச்சைக்காரி கிட்ட ரேஸ்லயும் தோத்துட்டேன், வாழ்க்கையிலயும் தோத்துட்டேன். இனி இந்த அவமானத்தோட என்னால வாழவே முடியாது.